ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உலகெங்கிலும் உள்ள சாய் பக்தர்களை ஒன்றிணைக்கும் ஒரு பாலமாக ஜி கிரியேஷன் தமிழ் சேனல் செயல்படுகிறது. சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், ஜோதிடங்கள் போன்றவற்றில் ஒரு நல்ல தெளிவை ஏற்படுத்த விரும்புகிறோம். இதுவரை ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணினீர்கள் என்றால் நாங்கள் பதியும் வீடியோக்கள் உலகெங்கிலும் நீங்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். எப்பொழுதும் எங்களுடன் இணைந்தே இருங்கள். நாம் தினமும் வாழ்க்கையில் பாபா நமக்கு சொல்லக்கூடிய பல விஷயங்களை கேட்கிறோம், அதன்படி நடக்க முயற்சித்து கொண்டிருக்கிறோம். இன்றும் பாபா நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம். என் குழந்தாய், உன் வாழ்வில் இனி சந்தோஷம் மட்டும்தான். எப்பொழுது உன்னை சுற்றி தாங்க முடியாத கஷ்டம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சந்தோஷமும் நிச்சயம் உன் அருகில்தான் உள்ளது. முதலில் நீ கஷ்டத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்று நினைக்காதே. கஷ்டத்தை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள். நீ சராசரியாக சுயநலமாக சிந்திக்கும் வரை உன் மனதை எதுவுமே திருப்திப்படுத்தாது. வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே சந்தோஷமாகவும் தெரியாது. உன் சந்தோஷத்திற்கு ஆசை ஒரு நிபந்தனை போடுகிறது. அதாவது, முதலில் இந்த கார் கிடைத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இந்த பெண், இந்த வீடு, இந்த வேலை, இந்த கடன் தீர்ந்தால், உடல்நிலை சீரானால் என்று அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. நீ விரும்பியதை பல போராட்டங்களுக்கு பிறகு நீ அடைந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் அடுத்த ஆசையை நினைத்து வருந்த ஆரம்பித்து விடுகிறாய். சந்தோஷம் என்பது இயற்கையானது. அதை அப்படியே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த காரணமும் இன்றி சந்தோஷமாக இரு. சந்தோஷமாக இருக்க காரணங்களை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனதில் சேர்ந்திருக்கும் குப்பைகளை வெளியே தூக்கி எறி. அப்பொழுதுதான் நீ நிலையான சந்தோஷத்தை உணர முடியும். கவலையே கொள்ளாதே, இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். நான் இருக்கிறேன் நிழலாக என்று முன்கூடவே உனக்காகவே நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை பின்தொடர்கிறேன். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நல்லதே நடக்கும். என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. நான் சொல்வதை கவனமாக கேட்டு அதை பின்பற்றி அப்படியே நீ நடக்கும் பொழுது உனக்கு எல்லா சந்தோஷங்களும் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். ஓம் சாய்ராம்.